ये हाइट कहाँ रखी थी? तो इंगे बढ़िया। Hello friends, welcome back to my channel. Live with me in Japan. So we took Devyana Porikala Wangi Rombanala chess. So Adakagana in Nikanda or a mall like Poland Ruko, Homes Abdinger or a store go and visit Panaporo. In the Homes Abdinger store, when the Rombo Peria Kada and the Adulama Japan on the chain store Kuda in the store on to we took Devyana Yella Porikalum Kadako. So on the Kadaka Poland Ruko. கிளம்பத்துக்கே வந்து டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. இங்கே வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிறனால சீக்கிரமாக இன்னும் 1 hour வந்து இருட்டிடும். ஸோ இருட்டுறதுக்கு முன்னாடி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடை கடன் குயிக்காக கிளம்பியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த ஹோம்ஸ் மாலுக்கு ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நுழைஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த கார்டனிங் செக்ஷன் தான் இருக்குது. ஆட்டம் ஃப்ளவர்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு விசிட் கொடுத்துட்டு இருக்கிறதுக்குள்ளார அதுக்கப்புறமா நம்ம வந்து மாலுக்குள்ளே போகலாம். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, என்ன எடுக்கிறதுனே தெரில. இங்கே பாருங்கள் ஆட்டம் ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இங்கே ஃபுல்லாக பாருங்கள் குட்டியாக ஆரஞ்சு ட்ரீஸ்லாம் இருக்குது, அதில் ஆரஞ்சும் கொத்து கொத்தாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா. இங்கே ஃபுல்லாக கேக்டஸ் செக்ஷனாக இருக்குது. இந்த பிளான்ட்லாம் பாருங்களேன் 2000 ரூபாயும், பட் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள் இந்த கேக்டஸ்லாம் முள்ளோடு இருக்குது, இதெல்லாம் 1000 ரூபா தான். வாங்கலாம், இன்டோர் பிளான்ஸ் தான் இதெல்லாமே. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு. ஸோ இங்கே வந்து முருங்கை மரம் கிடச்சிது. அது அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நீம் ட்ரீயா, எல்லாமே சாப்ளிங்ஸு குட்டியாக அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 என்ன, கிட்டத்தட்ட 900 என்ன. இதோட ப்ரைஸ் வந்து 300-400 என்ன. இது ஒரே ஒரு குச்சி தான், பட் அதுக்கு இவ்வளோ விலை. சில்லி இல்லையா அது? இந்த ஒரு சில்லி, இந்த ஒரு சில்லியா? இந்த வாட்டி ஃப்ளவர் பிளான்ஸ் வந்து அவ்வளோவா வாங்கல, ஸ்ட்ராபெரி சாப்ளிங்ஸ் மட்டும் ரெண்டு வாங்கியிருக்கோம். ஏன்னா அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி சீசன் தான் இல்லையா, ஸோ வீட்லேயே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ ஷாப்புக்குள்ளார வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கார்டனிங்கு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். தெரியாதனமாக இந்த செக்ஷனுக்குள்ளார வந்தாச்சு. கீழே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இன்டோர் பிளான்ட் செக்ஷன்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய மணி பிளான்ட் வெரைட்டிஸு, அப்புறம் இது பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது தான் வந்து வாங்க போகிறோம் வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக, இது ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் அதுலேயே பாருங்கள் இவ்வளோ பெருசாக என் ஹைட்டுக்கெலாம் இருக்குது.
எபிசோடில் வந்து டாய் செக்ஷனில் நிற்கிறோம். கிருஷி வேஞ்சிட்டான், இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தான். கொஞ்சம் இன்டோர் பிளான்ட் அவுட்டோர் பிளான்லாம் ஷாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து டாய் செக்ஷனில் என்னடா வேணும் அழுவாமல் கேளுடா. அப்புறம் நானும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன், டைசோ ஷாப்பிங், ஹேர் கிளிப்பு, அப்புறம் தோடு தான். எதை எடுத்தாலும் 100 ரூபா. எல்லாம் இதில் இங்கே இருக்கிறது எல்லாம் வச்சுருக்கான் வீட்டில், அப்பையும் அடம். என்ன வாங்கி? திருவிழா கண்ணு, நம்மூர் திருவிழா கண்ணு. ஆமாம், இங்கே 100 ரூபாயும். அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, தண்ணியெல்லாம் ஊற்றி துணியெல்லாம் துவைக்கலாம் போல். செமையாக இருக்குடா, பேசாமல் இது வாங்கிக்கிறியா? தண்ணி ஊற்றியே துவைக்கலாம் போல, அப்படியே பைப்பு எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. என்னோடய காஸ்மெட்டிக்ஸோடு சேர்த்து அவனுக்காக ஒரு ஸ்லைம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் புக் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் கையில் ஒன்று வச்சுருக்காரு தோரை. அது என்னங்க, நான் பார்க்கவே இல்லை. அது மாஸ்டர் மாதிரி இருக்குது, காட்டு, ஷோ பண்ணு. டைனோசர் இருக்குது உள்ளார. ஓ, ம், ஒரு கல் இருக்கும். சரி, அந்த கல்லை வந்துட்டு பொறுமையாக நோண்டினா வந்து டைனோசர் வருதா? ஓகே ஓகே ஓகே. மேபி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல. சரி வாங்க, இப்போ பில் போடலாம். இங்கேயே நம்ம நேரம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஓ, நல்லாயிருக்கே, நல்லா இருக்குப்பா. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லிட்டோடு வருது, நல்லாயிருக்கு. இங்கே ஃபுல்லாகவே செராமிக் செக்ஷன் தான், எல்லாமே க்யூட்டாக இருக்குது. இந்த இந்த மாதிரி பிளேட் நல்லா இருக்குல்ல. என்ன கிருஷி, அது இது என்ன சாஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கும்? கொரியன் குசைனா இது, படித்த கொரியன்னதும் எனக்கு வந்து எக்ஸைட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு இருந்தேன், இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டில் கிராஷராம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இங்கே. இந்த மாதிரி பண்ணி அது அது அப்படியே கிராஷ் பண்ணிடும் போல். ஸோ க்ளோத் ஹேங்கர் ஒன்று வாங்கணும், அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஏதாவது ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது, மெயினாக உட்டன் ஐட்டம்ஸ்லாம் ஸ்க்ராச் இருந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பார்க்குறதுக்காக ஃபில்லிங் மாதிரி இங்கே விற்கிறாங்க. அது சின்ன க்ரையான் மாதிரி கூட இருக்குது, இல்லைனா வந்து பெயிண்ட் மாதிரி கூட இருக்குது. இதுக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்தது. அது அந்த சைடு இன்னும் ஃப்ரண்ட்டு க்ளீனர் துரு போகிற மாதிரி, ஆனால் அதே மாதிரி ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் வந்து போகிற மாதிரி, இது மாதிரி நிறையா க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருந்தது. அப்புறம் இங்கே வந்து உட்டன் ரிப்பேர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஓட்டை மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து இது இதை வந்து இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே ஃபில்லிங் மாதிரி ஆயிரும், இதை வச்சு டூல் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான ரிப்பேர் ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்குது. இது பாருங்கள், வால் மாதிரி நல்லா இருக்குது இது. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிச்சனில் சிமினி இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு ஆயில் ஸ்டெயின்ஸ் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபில்டர் பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கவர்ஸில் டைசோலையும் கிடைக்கும், பட் டைசோலை விட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ், நம்ம ஸ்டவ்வுக்காக மேலே வந்து கவர்ஸு, இந்த மாதிரி கிச்சன் ப்ரொடெக்டிவ் ஐட்டம்ஸ் வந்து நிறையா இங்கே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் குக்கர் வந்துட்டு இங்கே ஜப்பான்லேயும் கிடைக்குது, இப்போ தான் எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பட் இந்த ப்ரெஷர் குக்கர் டைப்பில் இருந்தது, அது நல்லா இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு யூட்டன்சில் செக்ஷனு, வேரியஸ் சைஸஸ் ஷேப், அப்புறம் மாடல்ஸில் வந்துட்டு யூட்டன்சில்ஸ் வந்து லிட்டோடு இருந்தது. அண்ட் கெட்டில்ஸும் நிறையா இருந்தது. ஸோ
ஸோ இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே போட்டிருக்கிற ஸ்லிப்பர் செலெக்ஷன் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் வின்டர் வரும் இல்லையா, அதனால ஸோ இதுதான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டைனிங் டேபிள் மேட் வந்து வாங்க போகிறோம். இல்லை கிறிஸ்டி, இந்த டிசைன் சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சைஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. இங்கே வேறு ஃபுல்லாக ஜாப்பனீஸ்லேயே தான் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் எதுவும் மெஷர்மெண்ட் இருக்கிறனால பார்த்து சொல்லியிருக்கோம், எதுவும் மெஷர்லாம் பண்ணிட்டு வரல. லாஸ்ட் டைம் மெஷர் பண்ணிட்டு வந்தோம், இந்த வாட்டி ஸோ இதோட எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோவும் இதோட முடிச்சுக்கிறேங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் ப்ரீத்தி.